ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, நம்ம சின்சின்டாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம ஜூப்ளி கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் மெலானில், அதாவது தர்பூசணி பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரகத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோவிங் பண்ணுறதுக்கான கரெக்டான சீசன், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம்மே வெயில் காலத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு கிராப்பாக இருக்குது இது. ஸோ மற்ற கிராப்பெல்லாம் நம்ம போடும்போது நிறைய வைரஸ் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நல்ல ட்ரெண்டிங்காக இப்போ நிறைய இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு கிராப் எது அப்படின்னாக்கல, குக்கும்பரு இல்லை வெள்ளரிக்காய், இந்த மாதிரி அதனுடைய காய்கள் தான் அதிகமாக போகும். ஏன்னா சம்மர் சீசனில் இதுதான் இதனுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி சீசனில் என்ன ரகம் போடுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, ஸோ சின்சின்டாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜூப்ளி கிங் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ரகமாக இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடும்போது வந்து நல்ல உங்களுக்கு வந்து சைஸ் வரும், வெயிட் நல்லா வரும். 8-10 kg வரைக்கும் வந்து ஒரு காயினுடைய அளவு வந்து வெயிட் இருக்கும். உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது டோட்டல் TSS அப்படின்னு சொல்லுவாங்க, டோட்டல் சாலியபிள் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து 10-11% வரைக்கும் உள்ள அதனுடைய சுகர் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கான ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மினிமம் வந்து 18-25 tons வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படியெல்லாம் பராமரிக்கிறோமோ அது மெத்தடை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதுவே வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஷீட்டு போட்டவே இப்போ நிறைய விவசாயிகள் செய்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லா வந்து நிறைய கொடி ஓடும், நிறைய காய் காய்க்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பூ பெண் பூனுடைய எண்ணிக்கை, பெண் பூனுடைய எண்ணிக்கை வந்து அதிக பண்ணுறதுக்காக நிறைய வந்து ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கில் அது வந்து நிறைய வந்து ஈல்டு எடுக்கலாம். ஸோ இதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கில் நீங்கள் நினச்ச மாதிரி நல்லா ஈல்டு எடுக்கலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து ரிலீஸ் பண்ணாலுமே சின்சின்டா அப்படின்னாக்கில் அவங்க கம்பெனிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டி வந்து வச்சுருக்காங்க. இது எந்த வெரைட்டிஸாக இருக்கட்டும், ஈவன் எந்த கெமிக்கலாக இருக்கட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்படாமல் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணலாம். ஸோ நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் மெத்தடு தான், கீழே வந்து நல்ல மென்யூர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேனல் போட்டுட்டு ஒரு வாய்க்கால் டு வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120-160 cm அளவு வரைக்கும் இடைவெளி கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு விதைக்குமான இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 30-60 cm நீங்கள் இடைவெளி கேப் விட்டு நீங்கள் நடவு செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நடவு செய்கிற போது உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது, சரிங்களா? நீங்கள் இந்த ரகத்தை வந்து நல்லா இந்த சீசனுக்கு வந்து பயிர் பண்ணி நல்ல இன்கம் எடுக்கலாம்.